Good evening everyone. Welcome to PM IAS Academy. இன்னைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு 2022 to 2023 கேக்கு. கைண்ட்லி என்ரோல் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் பெனிஃபிட்டட். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே அட்மிஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் அதிபராக வந்து ஷேக் முகமது வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, ஷேக் கலீஃபா அவர் தான் வந்துட்டு எமிரேட்ஸ்ல அதிபரா இருந்தாரு. இவரோட வயது 73. இவர் வந்து உடல்நலக்குறைவால் வந்து இறந்துட்டாரு. இவருக்கு அடுத்து வந்து யார் அதிபரா இருக்கிறங்கிற ஆட்சிக்குழு கூட்டம் வந்து எமிரேட்ஸ்ல அபுதாபி அரண்மனையில நடந்துச்சு. இதுல வந்து எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஷேக் முகமது. இவர் வந்து அபுதாபியின் மன்னராகவும் வந்து பொறுப்பேற்றுள்ளார். இவருடைய வயது பாத்தீங்கன்னா 61. அடுத்து பாத்தீங்கன்னா, கங்கையின் திட்டம் வந்து பரிசோதனை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கங்கையின் திட்டத்தின் கீழே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புறது தான் வந்து இந்த திட்டத்தின் நோக்கம். இதுக்காக வந்து ஒரு ராக்கெட் பரிசோதிக்கப்பட்டது. அந்த ராக்கெட் பரிசோதனை வந்து வெற்றிகரமாக முடிவடைந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட் பூஸ்டர் வந்து எங்க பரிசோதிக்கப்பட்டதுன்னா, இந்திய விண்வெளி மயமான இஸ்ரோல தான் வந்து நடத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல தான் வந்து ஏவுதளத்திலிருந்தா வந்து இந்த பூஸ்டர் வந்து பரிசோதிக்கப்பட்டது. அது வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது. இது வந்து யார் தலைமையில் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விண்வெளித்துறை இஸ்ரோ தலைவரும் விண்வெளித்துறையின் செயலாளருமான சோம்நாத், விக்ரம் சாராபாய், விண்வெளி மையத்தின் இயக்குனர் உன்னிகிருஷ்ணன் இவங்க முன்னிலை தான் வந்து இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த திட்டம் வந்து யாரால செயல்படுத்தப்பட உள்ளதுன்னா, இஸ்ரோவால தான் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த மறைசாட்சி தேவசகாயத்துக்கு புனிதர் பட்டம் வழங்கினதா சொல்லியிருக்காங்க. இவருக்கு எங்க புனிதர் பட்டம் வழங்கினாங்கன்னா, வாடிகன் நகர்ல வழங்கினாங்க. இந்திய மண்ணில் ரத்தம் சிந்தி முதல் புனிதர் பட்டம் பெற்றவர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில திருமணமான ஆனவங்கள்ல முதலில் இந்த பட்டம் பெறுபவரும் இவரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளை சேர்ந்த 9 பேருக்கு வந்து இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, செல்போன் பயன்படுத்துவதில் வந்து இந்திய குழந்தைகள் வந்து முதலிடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உலக அளவில் வந்து செல்போன் பயன்படுத்துவர் சிறுவர் சிறுமிகளின் சதவீதம் பாத்தீங்கன்னா 76%. இதை விட அதிகமா இருக்கு இந்தியாவில வந்து குழந்தைகள் பயன்படுத்துவது. அதாவது இந்தியாவில வந்து 83% சிறுவர் சிறுமியர் வந்து ஸ்மார்ட் போன் பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி சைபர் குற்றங்களுக்கு ஆளாவதுல பாத்தீங்கன்னா, மொத்த சர்வதேச அளவு வந்து 17%. அது இந்தியாவில மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 22% இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அதிகரிக்கும் காவல் மரணங்கள். அதாவது காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது மரணங்கள் ஏற்படுவதில் வந்து இப்ப வந்து இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியால அதாவது இந்தியால முதலிடம் கிடையாது, அதிகரித்து வருவதா சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல வந்துட்டு ரொம்பவே அந்த மரணங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல்ல வந்து தென்னிந்திய மாநிலத்துல தமிழகம் முதலிடத்திலும், அதே மாதிரி மொத்த இந்தியால பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து முதலிடத்திலும் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைது செய்தவர்களுக்கு வந்து 20, 22 அந்த பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து வழங்குகின்றன. அப்படி இருந்த போதிலும் வந்து மக்கள் மீதான காவல்துறை நடக்குமுறை வந்து சில மாதங்களா அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வெம்பங்கோட்டை அகழ்வாயில வந்து 2 காலனிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கிற விஜய கரிசல் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெம்பங்கோட்டையில வந்துட்டு 25 ஏக்கர் பரப்பளவுல வந்து அகழ்வாய் பணிவுகள் வந்து நடத்தப்பட்டு வந்தன. இதுல வந்து 2 அணிகலன்கள் வந்து அணிகளோட பாகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா தொல்லியல் துறை அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, 53 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ். அதாவது அமெரிக்க விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு உலகம் முழுவதுமே வந்து இணைய சேவையை வந்து வழங்குவதற்காக ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இது மூலியமா வந்து அவங்க 2000க்கும் அதிகமான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க, பாகம் பாகமா பிரிச்சு. இது அடுத்த கட்டமா வந்துட்டு இவங்க வந்துட்டு 53 செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது பால்கன் 9 ராக்கெட் மூலம் வந்து அமெரிக்கா கலிபோர்னியா மாகாணம் வாண்டன்பர்க் விண்வெளி படைத்தளத்திலிருந்து விண்ணுக்கு செலுத்தினாங்க. இது வந்து புவியின் சுற்றுப்பாதையின் செயற்கைக்கோள்களை நிறைய நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த ராக்கெட் பூஸ்டர் வந்து பசிபிக் பெருங்கடல நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் வந்து மீண்டும் வெற்றிகரமாக தரையிறங்கியதா சொல்லப்படுகிறது. தேங்க்யூ.